எடுக்கலண்ணே. எடுக்கலைன்னா திரும்ப கூப்பிடு. இது ஒன்று கெடுத்தா சார், மொத்தம் 137 பவுனும். நல்லா தரமாக வேலை பார்த்துருக்காங்க. முக்கியமான நகை எல்லாம் பேங்க்ல இருந்ததுனால தப்பிச்சு. டிரைவர் சார், லிஸ்ட் எடுத்துருங்க. ஏன் சார் சாவி கைக்கு வந்தது? செக் பண்ணும்போது தான் சார் எனக்கே தெரிஞ்சு. என்னாச்சு மாப்பிள்ள? எவனை நம்புறது எவனை நம்பக்கூடாதுன்னு தெரியல மாப்பிள. இந்த ஆளை மழை மாதிரி நம்பி அப்பத்தா கோயில் ட்ரஸ்டி ஆக்கி அழகு பார்த்துச்சு. காலையில் வந்து நகையெல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, 137 பவுன் டூப்ளிகேட்டு. எப்படி மாறுச்சுன்னு கேட்டால் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இனிமேல் அவர் என்ன சொல்கிறது? அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை. அப்புறம் என்ன, ஸ்டேஷனுக்கு போய் எஃப்ஐஆர் போட்டுட்டு அடுத்து என்ன செய்யலான்னு அங்கேயே வச்சு பேசிக்கலாம். மாப்பிள்ள கொஞ்சம் பேசணும். ஏய், ஏன்னா பேச சொல்கிறேன்? அப்பதான் தலைவராக இருக்கும்போது இப்படி பண்ணி தொலைச்சிருக்காங்கன்னா சும்மா விட சொல்றியா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இருந்தாலும் மண்டே பொழந்திருப்பேன். மாப்பிள்ள இதை கோவப்படாத, கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசுறோம். என்னையா, இதுக்கப்புறம் என்ன பேச போறீங்க? வாங்க சார், ஒரு நிமிஷம். மாப்பிள்ள, நான் சொல்லிதான் தரமான எடுத்து கொடுத்தாரு. போன மாதம் போரில் வச்சிருந்த மண் செங்கப்பூரா மலையில் நினைஞ்சு வீணா போச்சுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அப்பாத்தா அப்படி இப்படின்னு செலவாயிருச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்க? முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இப்போ போலீஸை வேற கூப்பிட்டு வந்து. மாப்பிள்ள அதான் கால் பண்ண, நீ இதை அடுக்கலை. டேய், சைலண்ட்டில் வச்சுருந்தாண்டா, அதான்டா எடுக்கலை. என்னடா மாப்பிள, இதை அப்படியே விட்டுரு. அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம். டேய், தப்பு பண்ணது நீ, உனக்காக வேற ஆளை போய் உட்கார வைக்க முடியாது. போலீஸ் கூட நான் போறேன். டேய் சுமாரா, நீ ஸ்டேஷனுக்கு போ, நான் வக்கீலை கூட்டு வந்து வெளில எடுக்கிறேன். போடா. யோ, எவ்வளோ நிறையா ஸ்டேட்மெண்ட் வாங்குவ? 380 எஃப்ஐஆர் போடுது இல்லையா? சார், இதில் எங்கள் வீட்டு பத்திரம், லாரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. மொத்தம் 65 லட்சம் ரூபா வரும். நகையை விட அதிகம்தான். நகை வந்ததுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன். நாங்கள் எங்களுக்குள்ளே போய் செல் பண்ணிக்கிறோம். எஃப்ஐஆர் போட வேணாம் சார். எஃப்ஐஆர் வேணாமா? அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதெல்லாம் எனக்கு தெரியும். யோ, அந்த ரைட்ருங்கய்யா. சாமி நகையெல்லாம் கரெக்டாக இருக்க, நீங்களே செக் பண்ணி பார்த்துருங்க சார். ரொம்ப வருஷமா எங்கள் கண்ட்ரோலில் நகையெல்லாம் இருந்தனால சேஃப்டியாக இருக்கணும்னு அப்பத்தா வீட்டில் பத்திரமா வச்சுருந்துருக்கு. பீரோவை திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ளே யார் யாரோ கோயிலுக்குள்ளே நாட்டமாக பண்ணுறேன்னு இந்த வேலையை பார்த்துப்பட்டாங்க சார். கோயில் பற்றை எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லிட்டாரு, வேணாம் இவங்களையும் செக் பண்ணிக்க சொல்லுங்கள். எங்க கருணானன் நகையை அடக விஷ்டான்னு சொல்லுங்க. என்னையா, ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி எங்கள் வேலையை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் தான் அடகு வச்சுருந்த ரசீதை கேட்டார், அதான் கொடுத்தேன். இப்போயாச்சும் யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கேன்.